திரைக்குத் தினையர்கள் அனைவருக்கும் இதயகனி விஜயன் வணக்கம் இதயக்கணி இன்று போல் இன்று வாழ்க இந்த ரெண்டு படங்களையும் எம்ஜிஆர் அவர்களுக்கு ஜோடியாக நடித்தவர் ராதா சோலஜா ராதா சோலஜாங்கிறப்போ ரசிகர்களுக்கு எப்போவுமே ஒரு அது ஒரு உற்சாகமான ஒரு ஒரு நடிகை ஒரு கதாபாத்திரம் ரெண்டு படங்களையுமே அந்த மாதிரி அவங்க பேச்சு அப்படி கொஞ்சி கொஞ்சி பேசுகிற மாதிரி அதாவது சரோஜ தேவி பேசுனாங்கன்னா கொஞ்சி பேசுகிற மாதிரி இருக்கும் அதை கொஞ்சி பேசுகிற மாதிரி இருக்கிறதா தான் சரோஜ தேவிக்கு பெரிய பலம் அந்த குரல் அது போன்ற ஒரு குரல் ராதாசல்ஜாவுக்கு அது அவர் சொந்த குரல் இல்லை டப்பிங் மேஷினோட கரெக்டாக அந்த மேட்ச் ஆகும் அந்த அந்த நடிப்புக்கு மேட்ச் ஆகும் ஏன்னா தேர்ந்தெடுத்தது அந்த டப்பிங் வாய்ஸ் தேர்ந்தெடுத்தது எம்ஜிஆர் இதயக்கணி படம் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு சரியான சூட்டபிள் வாய்ஸ் வேணுமேங்கிறதுக்காகவே எம்ஜிஆர் அவரும் மெனக்கிட்டார் டேரெக்டரு ஏ ஜெகநாதன் இருந்தால் கூட இதயக்கினுடைய டேரெக்டரு இவர் மெனக்கிட்டார் மெனக்கெட்டு உட்காந்து அதுக்கு ச இது சரியாக பொருந்துன்னு அவரே செலக்ட் பண்ணி எடுத்து தான் அந்த டப்பிங் டப்பிங்கில் அவர் சூஸ் பண்ணது அதாவது ஒரு ஒரு சின்ன உதாரணம் வா கொஞ்ச நேரம் பேசிகிட்டு போகணும் எம்ஜிஆர் ராதாசேஜா கூப்பிடுவார் படத்தில் அந்த கல்யாணமான அந்த புதுசில் கூப்பிடும்போது சும்மா பேசிகிட்டு நான் அம்மா ஆகிட்டா அப்படிங்கிறப்ப தேட்டரில் ஒரே பயங்கர ஒரே ஆரவாரமாக இருக்கும் அது மாதிரி அவங்களுடைய அந்த வாய்ஸ் அவ்வளோ இதாக இருக்கும் ஆக்டாக இருக்கும் மாதிரி இருக்கும் அது ராதா சலைஜாவுனுடைய இது என்னென்னா பின்னணி என்னென்னு பார்த்தா ஒரு வியப்பாக இருக்கும் எம்ஜிஆருக்கு எவ்வளோ தைரியம் வந்து அந்த நடிகை இப்படி சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு என்ன ஏன்னா தோராக்கான்னு ஒரு படம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு அந்த காலகட்டத்தில் வந்த நியூ வேவ் மூவிஸ்னு சொல்லுவாங்க அதாவது புதிய அலை படங்கள்னு ஒரு படங்கள் அந்த டைப் ஆஃப் படங்கள் அந்த டைம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அது என்ன கொஞ்சம் கிளாமராக இருக்கும் செக்ஸியாக இருக்கும் எல்லாமே அதுக்கு தான் புதிய அலை நியூ வேவ் அப்படின்னு சொல்லி வந்த படங்கள் அந்த நியூ வேவ்ங்கிற வந்த படம் தான் தோராக்கா தோராக்காங்கிற படம் அதில் நடித்தவங்க எல்லாருமே புதுசு ராதா சலிஜா கதாநாயகி புதுசு அனில் தவான் அவர் தான் ஹீரோ அவர் புதுசு ரூபேஷ்குமார் வில்லன் அவர் புதுசு இந்த இந்த அளவுக்கு எல்லாரையும் புதுக்கும் நடிச்சு வச்சு என்னென்னா அதில் ஒரு ஒரு அனில்தவானை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாப்புல ராதா சொல்ஜா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு நண்பர் அனில் தாவோடைய நண்பன் ரூபேஷ்குமார் அவளுக்கு அவள் மேலே ஆசைப்பட்டு என்ன பண்ணுறான்னா ஒரு கட்டத்தில் கணவன் இல்லாத சமயம் வீட்டுக்குள்ளே புகுந்து உள்ளே அட்டுவளியம் பண்ணி ரே பண்ண ரே பண்ணுறாப்புல ரே பண்ணுற அந்த சீன் ரொம்ப டெரிஃபிக்காக இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ராதா சொல்ஜாக்கு ஒரு கிளாமரான உடல்வாக உண்டு கவர்ச்சிகரமான உடல் வாங்கணும் வச்சுக்கோங்களேன் அதனால் என்னென்னா அவர் கொஞ்சம் கிளாமரை அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணுங்கிறதுக்காக டேரக்டர் விரும்பினாத என்ன செஞ்சுருக்காருன்னா ரிகர்சலை பார்த்ததுக்கும் ஷார்ட்டு போகும்போது எடுத்ததுக்கும் சம்மந்தம் இல்லை அவர் ரூபேஷ்குமார் காதலர் ரகசியமாக ஓதிட்டார் நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவனுக்கு எப்படி தோணுது எப்படி வேணால் பண்ணு அது நான் எப்போ வந்து கட் சொன்னோன்னா அது வரைக்கும் நீ வாட்டி வேலையை பார்த்துக்கிட்டேரு அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டார் இது ராதா ஜாக்கு தெரியாது அவர் நிஜமாகவே ரே பண்ண போகிற மாதிரி கண்ணாமனான்னு பிடிச்சி கீழே போட்டு தள்ளி அந்த அம்மாவை கண்ணாமன்னு க கையை கண்ட இடத்துலலாம் எல்லாம் பட்டு கசங்கி இது பண்ணி சட்டையை ட்ரெஸ்ஸை கிழித்து அவங்கள ஒரு கந்தரகோலமாகிட்டார் ரூபேஷ்குமார் அவங்க பாவம் ரொம்ப ஸ்ட்ரகிளாகி தளர்ந்து போய் முடியலன்றங்கிற கட்டத்துக்கு வந்ததுப்போ காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க ராதா சொல்லிச்சா அப்புறம் தான் டைரக்டர் கட்ட சொன்னார் கட்ட சொன்ன அந்தம்மா தாங்க முடியாமல் மயங்கி விழுந்து அவங்கள வந்து திருப்பி வந்து கண் முழிக்கும் போது என்னென்னா ஃபீவர் வந்துருச்சு அந்த அதிர்ச்சி அந்த பயம் அந்த நடுக்கம் இதில் என்னாச்சுன்னா பயம் ஃபீவர் வந்துருச்சு ஒரு மூணு நாள் ஆச்சு அவங்க வந்து அதுலேருந்து வீண்டு வெளியே வர்றதுக்கு அப்புறம் டைரக்டர் சொன்னார் இந்த மாதிரி செஞ்சோம்மா காட்சி நல்லா வரணுங்கிறதுக்கு அப்படி பண்ணமா தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு எூஸ் கேட்குறாரு மன்னிப்பு கேட்குறாரு மன்னிப்பு கேட்டு இதாகிடுச்சு ஆனால் படம் பயங்கர ஹிட்டு இந்த காட்சிக்காகவே அந்த படம் ஏன்னா அந்த போஸ்டர் எப்படின்னா இந்த அம்மாவுடைய முதுகு பின்பக்கம் திறந்த மாதிரி இருக்கும் அப்படியே அந்த முதுகை காட்டுற மாதிரி வச்சுக்கிட்டு முன்பக்கெல்லாம் கிழிஞ்சிருக்கும் துப்பாக்கி வச்சுக்கிட்டு சுடுற மாதிரி துப்பாக்கி வச்சுட்டு இருப்பாங்க ராதா சொலிஜா அதுதான் அன்றைக்கி போஸ்டரில் மெயின் போஸ்டரே அதுதான் அந்த மாதிரி நடித்தவங்க ராதா சொலிஜா அதில் பெரிய ஹிட்டு தோராக படத்தினுடைய வெற்றி அந்த மாவுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்குச்சு உருவாக்குச்சுன்னா என்னென்னா அப்புறம் வந்து பாலியல் வன்முறை கற்பழிப்பு இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மாற்று வார்த்தை வந்து தோராகங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க அந்தளவுக்கு அது வந்து டெவலப் ஆகி போச்சு டெவலப் ஆகிட்டு இது இருக்கும்போது தான் இங்கே இதயகணி படத்தில் புதுமுகம் ஒருத்தர் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பா பாமியில் யாரும் நடிக்க வைக்கலாம் அந்த படம் பெரிய வெற்றியை பெற்ற உடனே அது பரபரப்பாக போனால் சரி இவங்களை நடிக்க வைக்கலாங்கிற மாதிரி கொண்டப்போ எம்ஜிஆர் ஒத்துக்கிட்டார் என்ன ஃபீல் அவர் என்ன நினச்சிருக்கேன்னா இந்த மாதிரி படத்தில் நடிச்சிட்டு நம்ம படத்தில் நடித்தா நல்லாயிருக்குமா அப்படின்னு அது யோசிக்கலை சரி இவங்கள வச்சு நம்ம வெற்றி அடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எப்போவுமே எப்போ எம்ஜிஆர் ரிஸ்க் எடுக்கிறதுல பெரிய கிங்கு அவர் ரிஸ்க் எடுக்கிறது முடிவு பண்ணிட்டார்னா எதுக்கும் எந்த எல்லாக்கும் துணிஞ்சிடுவார் அப்படி நடிக்க வந்தது தான் ராதாசொலிஜா ராதா செலிஞ்சா நடிக்க வந்தாங்க படத்தில் அவர் இவங்களுக்கு காட்சிகள் நெருக்கமான காட்சிகள் நிறைய படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு படத்தில் உண்டு ரெண்டு வேஷம் படத்தில் உங்களுக்கு ரெண்டு வேஷம் அப்படி வர்ற மாதிரி இருக்கும் பாடல்கள் எல்லாத்துலேயுமே எம்ஜிஆர் அவ்வளவு இளமையாக இருப்பார் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பார் அவ்வளவு துள்ளல் அந்த மாதிரி ஒரு 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 சுறுசுறுப்பு அதுக்கு முன்னாடி செடி பின்னாடி வந்தது என்ன தெரியல அந்த ரேஞ்சுக்கில் இருப்பார் இதயகணி படத்தில் அது ஜோடி சேரும்போது அவங்கள அவங்க அவங்களுக்கு ஈக்குவலாக தான் இருக்கணுங்கிற காட்ட காரணத்துக்காகவே அந்த யூத்தை நம்மளோட யூத்துக்கு மிஞ்சி காட்டணுக்கு இருக்க அது துணிஞ்சு நிற்பார் துணிஞ்சு தன்னை பார்த்துக்குவார் அதுக்கப்புறம் வென்று வென்றுமாளுக அதுக்கப்புறம் சிறிய இடைவெளிக்கு அப்புறம் இன்ட்ர்போல் இன்டர்மா படத்தில் ஜோடி கே சங்கர் டைரக்ஷன் அதில் நடித்தாங்க அதுவும் பெரிய வெற்றி அந்த படம் வெற்றி இன்டர்வியல் நின்றவழ்க்க எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது தமிழக முதல்வராக இருந்தபோது வெளிவந்த படம் அதே பேரலாக இன்னொரு படம் அந்த மாதிரி நடித்தாங்க நீலக்கடலின் ஓரத்திலே அந்த படத்தினுடைய இயக்குனரும் கே சங்கர் தான் அது அந்த முந்திர படத்தினுடைய அந்த சாயல் அந்த அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் சங்கரோட விருப்பத்தின் பேர் அந்த மாதிரி நடிக்க வச்சாங்க அதில் யார் ஹீரோன்னா காமினி புன்சேகா இலங்கையில் பெரிய நடிகர் நம்ம அன்றைக்கி ரெண்டு பேர் நடிகர் பெரிய நடிகர்னா விஜயகுமார் துங்கான்னு ஒருத்தர் விஜயகுமார் துங்கரா துங்காவும் காமெனி முடிஞ்சாங்க தான் இங்கே எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி அங்கே அங்கே காமெனி முடிஞ்சு எம்ஜிஆர் மாதிரி விஜயகுமார் துங்கா சிவாஜி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அது விஜயகுமார் யாரனா நம்ம இலங்கையினுடைய பிரதமராக இருந்தாங்க அந்த அந்த அம்மாவனுடைய பிரதமராக இருந்தவனுடைய கணவர் விஜயகுமார் துங்கா அந்த 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 படத்தில் நடித்ததுக்கப்புறம் இவங்க சினிமாவிலேருந்து விடுபட்டு கல்யாணமாகி அமெரிக்கா போயிட்டாங்க ஆனால் அமெரிக்கா போனால் கூட ராதா சொல்ஜா நான் சொல்கிறது ராஜா ராதா சொல்ஜா அமெரிக்கா போயிட்டாங்க போனவங்க ஆனாலும் இங்கே தமிழ் சினிமாவில் கேஷ் அங்கு அவருடைய தொடர்பு விட்டுருல அப்பப்போ அவங்க நல்லா விசாரிப்பாங்க விசாரிச்சிட்ருப்பாங்க என்ன எப்படி இருக்குது என்னங்கிறதெல்லாம் கேட்டுட்ருப்பாங்க ஃபீல்டை பற்றிலாம் இருப்பாங்க கேட்டு உங்கள் ஹீரோ எப்படி இருக்கார் அப்படி கேட்குறது என்ன ஹீரோன்னா அது எம்ஜிஆர் அவர் சிஎம்மா இருக்கிறதுனால சி ஹீரோ எப்படி இருக்காருன்னு சொல்லி அப்படி கேட்டுக்குவார் என்ன இருந்தாலும் இவங்களுக்கு ஹீரோவாக நடித்தவங்க இல்லையா அதனால் அப்படி கேட்பார் கேட்பாங்க இந்தம்மா அப்படி ஒரு சமயம் அவங்க வந்து வந்தப்போ கே சங்கரை நேரில் பார்த்து பேசி வச்சுட்டு இருக்கும்போது ஒரு வாட்ச் ரெண்டு வாட்ச் கொண்டு வந்தாங்க ஒன்று சேஷ் சங்கருக்கு இன்னொன்று இது என்னோடய ஹீரோ இது உங்கள் ஹீரோ அப்படின்னு சொல்லி எம்ஜிஆருக்கு ஒரு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணாங்க அதை சொல்லிச்சா அதை இவர் நேரில் பார்த்து கொடுத்துருக்கலாம் பட் அவங்க ஒரு தயக்கத்தில் எப்படி பார்க்குறங்கிற கூச்சத்தில் இல்லை நீங்களே கொடுத்துருக்குன்னு சொல்லி சங்கரில் கொடுத்தாங்க சங்கர் நேரில் பார்த்து கொடுக்கும்போது சொன்னாங்க உங்கள் ஜோடி உங்கள் ஹீரோயின் கொடுத்தாங்க அப்படி உடனே எம்ஜிஆருக்கு பயங்கர வேடிக்கை ஆகிப்போச்சு ஓ அவங்க கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி எப்படிப்படிலாம் சொன்னாங்க என்னங்கிறதெல்லாம் அவர் சொன்னபோது அவருக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி பரவாயில்ல நினை நினைவு வச்சுக்கிட்டு கொடுத்துருக்காங்களே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக அந்த வாட்ச் வாங்கிட்டாங்க இப்படி ஒரு விஷயங்கள் ராதா சலுஜாவோட எம்ஜிஆர் நடித்தப்போ ஏற்பட்ட இந்த அனுபவங்கள் அந்த அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு இன்றைக்கும் பே சொல்லப்படுகின்ற பேசப்படுகின்ற ஒரு நிக இருக்கிறாங்க ராதா சலுஜா அது தோராக அங்கே படமும் என்றைக்கும் அது என்னென்னா தோராக படத்தை பற்றி சொல்லும்போது இன்னொரு விஷயத்தை சுட்டி அது தமிழில் தழுவப்பட்டு வந்தது அவள் அப்படிங்கிற பேரில் அவளுங்கிற பேரில் தமிழில் தழுவப்பட்டு வந்தது ஏசி திருவோகசுந்தர டேரக்ஷன் ராதாசோலஞ்சா நடித்த வேடத்தில் வென்னிடாட நிர்மலா நடித்தாங்க அனில் தவான் வேஷம் அதான் கணவர் ராதாசோளஞ்சாவோட கணவர் வேஷத்தில் சசிகுமார் நடித்தார் ரூபேஷ் குமார் வேஷத்தில் வில்லன் வேஷத்தில் ஸ்ரீகாந்த் நடித்தார் ஆனால் ஸ்ரீ ஏசி திருலா அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வந்து அனுமதிக்க மாட்டார் தமிழ் சினிமாவுக்கு என்ன பண்ண முடியுமோ அது ரேஞ்சு அந்த அளவுக்கு உட்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்தார் அதுவும் அவள் படமும் நல்லா பேசப்பட்டு ஏன்னால் அந்த அந்த படம் ஏற்கனவே இந்தியில் ஓனங்களா ஹிந்தியில் இப்போ ஹிந்தி பார்த்தவங்க எல்லாருமே தமிழ் பார்க்க எப்படி இருக்குன்னு ஒப்பிடு பார்க்குறதுக்காக இந்த படத்தை பார்த்தாங்க ஸோ இந்த படமும் வெற்றி அவளுங்கிற படமும் வெற்றி ஸோ ஒரு 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 விஷயத்தை தொட்டு எங்கெங்கெல்லாம் வந்து நிற்கிது பாருங்கள் அதுதான் தமிழ் சினிமானுடைய ஒரு விஷயம் வந்து இந்த ரேஞ்சுக்கு இருக்குங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணங்கள் நன்றி வணக்கம்